ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாட்டிக் கேசன்ஸ் நான் உங்கள் ப்ரியா இன்றைக்கி நம்ம பொட்டேட்டோ ஃப்ரை அதாவது பேபி பொட்டேட்டோஸ் அதுவும் தோலோட எப்படி கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆமாங்க பொட்டேட்டோட தோலில் நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது ஜீரோ கொலஸ்ட்ரால் ஒரு பொட்டேட்டோக்குள்ளே என்னெல்லாம் சத்து இருக்கோ அதை விட ஜாஸ்தியாகவே அது தோலில் இருக்குது அதனால தான் நான் இதை தோலோடு இன்றைக்கி ஃப்ரை பண்ண போகிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரை பண்ணுறதுக்கு பேபி பொட்டேட்டோஸ் ஹாஃப் கேஜி பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தனியாத்தூள் மிளகாத்தூள் இட்லி பொடி அதுக்கப்புறம் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு தாளிக்கிறதுக்கு மஞ்சப்பொடி சாட் மசாலா கொஞ்சம் கருவேப்பிலை சால்ட் தேவையான அளவு சோம்பு பொடி பெருங்காயம் இப்போ ஒரு பேனில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு இது மூணுத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா அது கிறிஸ்பாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக மினிமமில் வச்சுருங்க பாயில் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் அப்படியே முழுசாகவே வறுத்துக்கிறேன் நான் கட் பண்ணலை பொட்டேட்டோவை கொஞ்சம் வதக்கிக்கோங்க இந்த மாதிரி அதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் இட்லி பொடி மிளகாத்தூள் தனியாத்தூள் இது கூட எல்லா மசாலாவையும் ஒன்றாவே சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் பெருங்காயம் சோம்பு பொடி மஞ்சப்பொடி சாட் மசாலா போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நம்ம பெருங்காயமும் சோம்பு பொடியும் போடுறதுனால ஈஸியாகவே டைஜஸ்ட் ஆகும் கேஸும் ஃபார்ம் ஆகாது நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வரும் சாட் மசாலா சேர்க்கறதுனால அடிஷ்னல் ஃப்ளேவர் இதில் இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நீங்கள் ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லேஸாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னால் நம்ம ஆரம்பத்தில் கொஞ்சமாக தான் ஆயில் விட்டோம் இந்த பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி திரும்பவும் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணுறதுனால உள்ளேயும் நல்லா வேகும் வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியெல்லாம் தீஞ்ச மாதிரி ஆகிடும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கு மேலே நல்லா கோட்டாயிருக்கு பாருங்கள் நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை ஆயிருக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க இது ரொம்ப வித்தியாசமாகவே இருக்கும் குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது வந்து சாம்பார் ரைஸ் வெரைட்டி ரைஸஸ் அதுக்கப்புறம் கர்ட் ரைஸ் இது கூடலாம் ஒரு நல்ல காம்பினேஷனாக இருக்கும் இல்லைனா ஸ்டார்ட்டராக கூட நீங்கள் இதை தரலாம் உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸி சிம்பிள் டேஸ்டி அதனால் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள்